Yamaha episode version 3, full review Tamil. Hello friends, welcome to Automaster. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த நியூ மாடல் யமஹா FZ-F5 மாடல் பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் FZ-ஓட மாடலாக இருக்குது. இது இந்தியாவில் நம்ம ஆஷ்வன் இனிஷியல் குவாலிட்டி அப்பர் எக்ஸிக்யூட்டிவ் மோட்டார் சைக்கிளாக இது வந்து கருதப்படுது. இந்த பைக்கில் ஆர்ட்டாக இருக்கிற இன்ஜின்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் மெக்கானிசம் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. வித் ஹாவ் த அட்வான்ஸ் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் டு கால்குலேட் த டெலிவர்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல். இந்த அட்வான்ஸ் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபியூல் வந்து கால்குலேட் பண்ணி டெலிவர் பண்ணி இன்ஜின் உள்ள வந்து சப்ளை பண்ணும். ஸோ இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியால் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. தென் இதோட டோட்டல் வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா 137 kgsனால ஃபுல் வெயிட்டாக இருக்குது. இதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இட் கிவ்ஸ் அ ஸ்மூத் பாசிங் ஆக்சலரேஷன். நீங்கள் டிரைவ் பண்ணும்போது எந்த ஒரு ஜர்க்கிங் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து வண்டி வந்து ரன் ஆகக்கூடிய டிசைன்ஸ்னால சின்ன சின்ன பார்ட்ஸாக இருக்கட்டும் சூப்பராக வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் பிக்கப்பும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குயிக் இனிஷியல் பிக்கப். தென் இதில் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்பொழுது 149cc பவர்ஃபுல் FI இன்ஜின் SOHC 2-valve சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக இது வந்து இருக்குது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 13.2 PS அட் 8000 RPM அண்ட் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 12.8 Nm அட் 6000 RPM இருக்குது. இதோட கூலிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் கூல்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதோட கியர் பாக்ஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ். இதுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்குது, வந்து கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது. தென் இதோட ஃபியூயல் சப்ளை சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்ஷன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எக்கனாமி நம்ம பார்க்கும்போது இதோட டாப் ஸ்பீட் அபவுட் 112 km/h அண்ட் இதோட மைலேஜ் வந்து நீங்கள் சிட்டிஸில் செக் பண்ணும்போது 45 km/l வந்து கொடுக்கணும் இது. தென் இதோட சேசிஸ் அண்ட் சஸ்பென்ஷன் டிசைன் நம்ம பார்க்கும்போது சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டைலில் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோக்ராஸ் ஆர் ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷனால வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா குட் ஃபீல் அண்ட் ஸ்டெபிளைசிங் வைல் பிரேக்கிங். பிரேக்கிங் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும், எந்த ஒரு ஜர்க்கிங் இல்லாமல் கொடுக்கும் உங்களுக்கு. தென் இதில் டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் நம்ம பார்க்கும்போது டயர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதோட வீல்ஸ் பார்த்திங்கன்னா ஹலாய் வீல்ஸ். அந்த டயர்ஸ் நம்ம பார்க்கும்போது 140 mm வைட் ரேஞ்ச் ரேடியல் டயராக கொடுத்துருக்காங்க. இதுக்காக இந்த ரேடியல் டயர்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்கனாமிக்காக இருக்கிறதுக்கும் அண்ட் குட் கிரிப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமா இந்த டயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு. அதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm ஓவராலாக பார்த்தீங்கன்னா 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை நார்மலான ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதில் ஃபியூல் கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 liters ஆஃப் பெட்ரோல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்பிளே நம்ம பார்க்கும்போது எல்சிடி டிஸ்பிளே வந்து நல்ல ஒயிட் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதுதான் இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் நேம். இதில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்க்க முடியாதுனா டேக்கோமீட்டர் நம்ம வந்து பார்க்கலாம், ஃபியூல் இண்டிகேட்டர் நம்ம பார்க்கலாம், லோ ஃபியூல் வார்னிங் லேம்ப் வந்து இண்டிகேட்டர் காட்டும் உங்களுக்கு, தென் ஸ்பீடோமீட்டர் அண்ட் ட்ரிப் மீட்டர். தென் இதில் நம்ம பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்டெண்டில் பார்த்தீங்கன்னா 1-inch ABS வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்க் பிரேக் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஓவராலாக நம்ம எப்சைட்டோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அப்படி என்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் பவுல்ன்ற ஒரு சின்ன ஒரு பவுல் வந்து இன்ஜின் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ஜின் ஃப்ரம் டேர்ட்டி அண்ட் மட் பிளேசஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸாஸ்ட் பைப். நம்ம டிரைவிங் பண்ணும்போது அந்த எக்ஸாஸ்ட் பைப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டோன்ஸ் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி நம்ம இன்ஜின் மேலே போட பட்டுச்சுன்னா அந்த எக்ஸாஸ்ட் பைப்பில் வந்து சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் ஆகும். அதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சின்ன மட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம யமஹா எஃப்இசட் எஃப்ஐயோட நம்ம ரிவ்யூஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி குவைரிஸ் ஆர் டவுட்ஸ் ஜஸ்ட் கமெண்ட் பிலோ இந்த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.